வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ. ஸோ இந்த ஆன்சர் கீ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அந்த சயின்ஸ் பேப்பர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ தமிழ் மீடியத்துக்கு வந்து கேட்டிருந்தீங்க, அதனால தான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ அரசு தேர்வுத் துறை இயக்கம் சென்னை 6 SLC May 2022. ஸோ ப்ரீவியஸ் இயர் நடந்த அந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க்கு, 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 10 வந்து புக் பேக் வரும். ரிமைனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர், அதுவும் பயாலஜியில் தான் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியூட்டனோட 2ஆம் விதி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர் தகவில் அமையும், மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலே அமையும். F=ma இது எழுதினீங்கன்னா ஒரு 2 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலியுடைய பயன்பாடுகள். சில விலங்குகள் வெகு தொலைவில் இருக்கும்போது தங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் எதிரில் உள்ள பொருட்களை கண்டறியவும் எதிரொலி பயன்படுகிறது. ஸோ இந்த 3 பாயிண்டில் ஏதாவது ஒரு 2 மட்டும் எழுதுனா போதும், 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாயில் விதி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். ஸோ இந்த டெஃபினிஷன் எழுதினாலும் 2 மார்க்கு. அப்படின்னா ஃபார்முலா மட்டும் எழுதுனீங்கன்னா B α = 1/V எழுதினாலும் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதனால் ஒன்று டெஃபினிஷன், அப்படின்னா ஃபார்முலா தெளிவாக எழுதுங்க, மார்க் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி சேர்மம், வினைச்செயல் தொகுதி, இதில் ஆல்கஹால் OH, ஆல்டிகைடு CHO, கீட்டோன் CO, கார்பாக்சமிலம் CO. அதேமாதிரி மழைநீரோட முக்கியத்துவம், மழைநீர் சேமிப்போட முக்கியத்துவம் கேட்டிருக்காங்க. குறைந்து வரும் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்க பயன்படுகிறது, நீர் தேவைகளை சமாளிக்க பயன்படுகிறது, பெருவெள்ளம் மற்றும் மண்ணரிப்பை தடுக்க பயன்படுகிறது, நிலத்தடி நீர் மனித மற்றும் விலங்கு கழிவுகளால் மாசடைவதில்லை, எனவே இதனை குடிநீராக பயன்படுத்த முடியும். ஏதாவது 2 குறிப்புகள் எழுதியிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க்கை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி கேப்சூல், கார்டெக்ஸ், மெடுலா, இரத்த குழாய்கள், ஸோ இந்த 4 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 6 மார்க் கொடுத்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பரிணாமம் அப்படிங்கிறது கால மாற்றத்திற்கு ஏற்ப உயிரினங்கள் படிப்படியாக தோன்றிய மாற்றங்கள், பரிணாம கோட்பாடுகள் என முன்மொழிந்தார் ஜீன் பேப்ஸ்டு லமார், சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு புரோட்டீனா, சக்தி, ரத்தனா இதான 2 இது. அதேமாதிரி இதய வாழ்வுகளுடைய முக்கியத்துவம், இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது, ரத்தம் ஒரே திசையில் செல்லவும் மற்றும் பின்னோக்கி வருவதையும் தடுக்க உதவுகிறது. இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. அதே மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 மார்க் கொஸ்டின், நிறை எடை, பொருளில் அடங்கியுள்ள பருமனின் அளவு, இது பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு, அலகு கிலோகிராம், அலகு நியூட்டன், இது ஸ்கேலார் அளவு, இது வெக்டர் அளவு, இடத்திற்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடாது, இது இடத்திற்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல், ஒளி எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்லும். அதே மாதிரி ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை, வெற்றிடத்தின் வழியாக கூட ஒளிக்கதிர்கள் செல்லும், காற்றின் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் C = 3×10⁸ m/s. ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களை அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும், கண்ணூர் ஒளியின் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும். ஸோ ஏதாவது வந்து ஒரு 4 குறிப்பு எழுதிக்கலாம், 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஒளியானது இசையரங்கத்தின் வளைவான மேற்குறையில் அனைத்து முனைகளும் பட்டு அங்கு அமர்ந்திருக்கும் கேட்பவரை தெளிவாக வந்தடைகிறது, ஏனில் வளைவான பரப்புகள் மட்டும் மோதி எதிரொலிக்கும் போது அதன் செறிவு மாறுகிறது, வளைவான பகுதியில் நடைபெறும் பல்முனை எதிரொலியே இதற்கு காரணம். அடுத்து உலோக கலவை வந்து கேட்டிருக்காங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் அல்லது அலோகங்கள் சேர்ந்து ஒருபடித்தான கலவையே வந்து பார்த்திங்கன்னா உலோக கலவை ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா உலோக கலவை உருவாக்குவதற்கான காரணங்கள், நிறம் மற்றும் வடிவங்களை மாற்றியமைக்க, வேதிப்பிணைப்புகளை மாற்றியமைக்க, உருகுநிலையினை குறைக்க, கடினத்தன்மை மற்றும் இழுவிசையினை அதிகரிக்க, மின்தடையினை அதிகரிக்க, ஏதாவது வந்து ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். அதேமாதிரி வளையமற்ற சேர்மங்கள், வளைய சேர்மங்கள், வளையமற்ற சேர்மங்கிறது புரோப்பேன், வளைய சேர்மங்கிறது பென்சின், வளைய பியூட்டேன், பியூரான். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவாச ஈவு, சுவாசித்தலின் போது வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கும் இடையே உள்ள விகிதமே சுவாச ஈவு எனப்படும். இப்போ சுவாச ஈவு = வெளியிடப்படும் CO2 அளவு எடுத்துக்கொள்ளப்படும் O2 அளவு. அப்படி இல்லைனா 6CO2 + 12H2O சூரிய ஒளி பச்சையம், C6H12O6 + 6H2O + 6O2. அப்படி இல்லைனா இதை கூட நீங்கள் எழுதிடலாம், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர், சூரிய ஒளி பச்சையம், குளுக்கோஸ், நீர் ப்ளஸ் ஆக்சிஜன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீராவி போக்கோட படம், அதுக்கு கீழே துகளுடைய செல்கள், நியூட்ரோஃபில், ஈசியோஃபில், போசியோஃபில், உயிரின தோற்றங்களுடைய கோட்பாடு, ஏதாவது 3 எழுதிக்கலாம், சிறப்பு தோற்ற கோட்பாடு, சுய படைப்பு கோட்பாடு, உயிர் பிறப்பு கோட்பாடு, வேற்று கிரக அல்லது காஸ்மிக் தோற்றம், உயிரிகளுடைய வேதிப்பெருமானம், ஹெர்ஸ்பர்க். அதேமாதிரி மருத்துவ துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்பளுடைய
பயன்பாடுகள் என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்சுலின் ப்ரிப்ரேஷன், இன்சுலின் தயாரித்தல், மனித வளர்ச்சி ஹார்மோன் உற்பத்தி, வெறிநாய்க்கடி, ஹெப்பாட்டிஸ் பி, தடுப்பூசி தயாரித்தல், இரத்த கட்டுகளை கரைத்து இதய அடிப்பை தவிர்க்க உதவுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் இருந்ததுன்னா 4 மார்க். அதே மாதிரி 7 மார்க்கான ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கடத்தி ஒன்றின் ஒரு பகுதி வழியே மின்னோட்டம் பாயும் விதம் மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது, இதுக்கு ஒரு 2 மார்க்கு. ஸோ இப்படி தான் இந்த 7 மார்க் அலாட்மெண்ட் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு 2, செகண்ட் பாயிண்ட்டுக்கு 1, தேர்டு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வலுஷன் இருக்கும். அதே மாதிரி கதிரியாக்கத்தை கண்டுபிடிச்ச ஒரு என்ட்ரி பிளக் ரோல், அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ல செயற்கை கதிரியாக்கம் இயற்கை கதிரியாக்கம் இந்த மாதிரி வந்து வேறுபடுத்தி எழுதுனீங்கன்னா ஏதாவது 3 இல்லைன்னா போதும், 5 பாயிண்ட்டில் 3 எழுதுனா போதும். அதே மாதிரி கதிரியாக்க ஐசோடோப் கேட்டிருக்காங்க, ஏதாவது வந்து ஒரு 3 எழுதிக்கலாம். கதிரியாக்க பாஸ்பரஸ் ஐசோடோப் P32 உற்பத்தியினை அதிகரிக்க பயன்படுகிறது. பூச்சி மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற நுண்ணுயிர்களை அழிக்க, வேளாண் உற்பத்தி பொருட்கள் கெட்டு போகாமல் நுண்ணுயிர்களை அழித்து வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாக்க பயன்படுகிறது. சிறிதளவு கதிர்வீச்சின் மூலம் வெங்காயம் உருளைக்கிழங்கு ஆகியவற்றை அழுகி போகாமல் இருக்க செய்யவும், பருப்பு வகை தானியங்களை சேமிக்கும் காலத்தில் முளைவிடாமல் பாதுகாக்கவும் இயலும். அதே மாதிரி அணுக்கள் மூலக்கூறுகளுக்கு இடையான வேறுபாடு, இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 பாயிண்ட் எழுதினா தான் 4 மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. ஒரு மூலக்கூறில் அணுக்களின் எண்ணிக்கையினே மூலக்கூறில் அணுக்கட்டு எனப்படும். எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய பகுதியாகும், தனிமத்தின் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதியாகும், தனித்த நிலையில் இருப்பதில்லை மந்தவாயுகள் தவிர, தனித்த நிலையில் இருக்கும், வினைத்திறன் அதிகம் மந்தவாயுகள் தவிர வினைத்திறன் குறைவு, வேதிப்பிணைப்புகள் இல்லை, இதில் வேதிப்பிணைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன. அதே மாதிரி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகும், மீள்வினை மீளாவினைக்கான வேறுபாடு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிடுங்க. அதே மாதிரி செயற்கை ஆக்சின்கள், ஸோ செயற்கை ஆக்சின்கிறது ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயற்கை ஆக்சின், ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சின் செயற்கை ஆக்சின்கள் எனப்படும். ஸோ இதுக்கு 2 மார்க்கு, எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க்கு. மூவினைவு, ஒரு ஆணினச்சல் அண்டத்துடன் இணைந்து இரட்டை மைய சைக்கோள் தோன்றுகிறது, மற்றொரு ஆணினச்சல் இரட்டை மைய உட்கருடன் இணைந்து முதன்மை கருவுண் உட்கருவை தோற்றுவிக்கிறது, இது மூவினைவு எனப்படும். அடுத்து 2ம் நிலை இனப்பெருக்க உறுப்பு, விந்து குழல், விந்துப்பை, ஆண்குறி, புரோஸ்டேட் சுரப்பி, எபிடைமிஸ், ஏதாவது 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா மென்டல் வந்து ஏன் பட்டாணி தாவரத்தை வந்து தேர்ந்தெடுத்தார் அந்த செய்முறைக்கு, அதுக்கு இதில் இயற்கையாகவோ அல்லது தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுவதால் தூய தாவரங்களை பெருக்கம் செய்வது எளிது, இது ஓராண்டு தாவரமாக இருப்பதால் வாழ்க்கை மிக குறியது, எனவே குறுகிய காலத்தில் பல தரமுறைகள் விரைவில் அறிந்து கொள்ளலாம், இதில் அயல் மகரந்த சேர்க்கை செய்வது மிகவும் எளிது, ஆழமாக வரையறுக்கப்பட்ட பல்வேறு வேறுபட்ட பண்புகளை கொண்டது, மலர்கள் அனைத்தும் இருபால் தன்மை கொண்டவை. ஸோ 3 பாயிண்ட் எழுதுங்க, 3 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கல்வி மற்றும் ஆலோசனை, மது அருந்துதலால் ஏற்படும் விளைவுகள் அவங்களிருந்து எப்படி நம்ம மறுபடியும் வந்து வீட்டு கொண்டு வரலாம், கல்வி மற்றும் ஆலோசனைகள் கொடுக்கலாம், உடல் செயல்பாடுகள், பெற்றோர் மற்றும் சக மனிதர்களிடம் உதவியினை நாடுதல், மருத்துவ உதவி வந்து பார்த்திங்கன்னா அளித்தல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக எழுதிக்கலாம்.